ஹலோ விவாஸ் விருச்சகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருந்து வரப்போகின்ற பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த ஒரு ஏழு நாட்களானது விருச்சகராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையில் இந்த வாரம் முன்னேற்றமானது ஏற்படுமா நீங்க என்ன செய்தால் முன்னேற்றமானது ஏற்படும் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது குறித்த பல முக்கியமான ப்ரிடிக்ஷன் தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தின் அடிப்படையில் தான் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே ஜோதிடத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு இருக்கிறோம் அதற்கு தகுந்தாற் போல இனி வருகின்ற நாட்கள் நடந்து கொள்ளும்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் அதே போல அதிர்ஷ்டத்தையும் இன்னும் அதிகமாக முழுமையாக நம்ம பெற்றுக் கொள்ளலாம் இதற்காக தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளை பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு எனவே இந்த கிரகங்களுடைய கூட்டணி மற்றும் சஞ்சாரத்தின் காரணமாக விருச்சிக ராசி மற்றும் மற்றும் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது எப்படி அமைந்துள்ளது என்பது குறித்து நம்ம பார்க்கலாம் போர்குணம் கொண்ட பூமி காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே இந்த வாரத்தில் உங்களுக்கு சூரியன் ராசியிலேயே அமர்ந்து இருக்காரு யாருக்கு கடன் கொடுத்தாலும் எழுத்து மூலமாக அந்த பரிவர்த்தனை அமையட்டுங்க இல்லையென்றால் உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஏமாற்றமானது ஏற்படலாங்க யார்கிட்ட காசு கொடுப்பதாக இருந்தாலுமே இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கவனமாக கொடுத்து வாங்குவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் இல்லை என்றால் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அமையக்கூடுங்க அதே உங்களுக்கு பெரும் கூட வந்து சேரலாங்க காசு ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது வெளியூர் பயணங்களுக்கு அனுகூலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சோ இந்த ஏழு நாட்களில் நீங்க ஏதாவது ட்ரிப் போயிட்டு வரலாம் அதுல உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்கக் கொடுங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்கள்ல நீங்க வெற்றியை பெறலாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல யோசித்து அதுல நீங்க திட்டமிட்டு செயல்படும் போது அதுல உங்களுக்கான வெற்றியை பார்க்கலாம் இல்லையென்றால் என்றால் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு திருமண காரியங்கள்ல சிக்கல்களானது உருவாகலாம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த ஏழு நாட்களில் பாத்தீங்கன்னா நீங்க திருமணம் தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் அப்படியே யார்கிட்டயாவது ஜாதகம் வாங்கி வச்சிருந்தா கூட ஒரு வாரம் கழிச்சு நீங்க பார்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூட ஏன்னா தேவை இல்லாத பாத்தீங்கன்னா சில சிக்கல்களானது ஏற்படலாம் இதன் மூலமாக உங்களுக்கு மன உளைச்சல்களும் சந்திக்கலாம் இந்த நேர காலத்துல அது தொடர்பான விஷயங்களை செய்யாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல்களை நீங்க தவிர்த்து கொள்ளலாம் மேலும் பெரிய மனிதர்களின் தலையிட்டாலும் பேச்சுவார்த்தை மூலமாகவும் அது ஒரு முடிவுக்கு வரக்கூடங்க அதாவது உங்களுடைய திருமணத்தில் சிக்கல்கள் பிரச்சனை ஏதாவது இருந்தா பெரிய மனிதர்கள் தலையிடுவதன் மூலமாக அந்த பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் புதன் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்காரு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஸோ அது தொடர்பான விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் அதற்கு உகந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் நீங்கள் வாங்கலாம் அது உங்களுக்கு பலனை தரக்கூடுங்க அதே போல தான் பழைய வீட்டை பார்த்தீங்கன்னா வருணம் பூசி புதுப்பிக்கலாம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இப்போது அதற்கு நேரமானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அதே போல குரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமாகவே பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வருகின்ற நாட்கள் பாத்தீங்கன்னா நல்ல செய்தியானது கிடைக்குங்க விருச்சகராசி நேயர்களுக்கு தற்போது பாத்தீங்கன்னா குருவுடைய சாதகத்தின் காரணமாக குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடுங்க அதாவது கடந்த இரண்டு மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ராசி மற்றும் விருச்சக லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடிய குழந்தை இல்லாமல் தவித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைச்சிருக்கோ அவங்களுடைய வீட்டுல ஒரு புது வரவு வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்துல அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியில இருந்து கொண்டே இருப்பார்கள் மேலும் சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல இருக்காரு பிரிந்தவர்கள் கூட இனி வருகின்ற நாட்கள் உங்களை வந்து கூடுவார்கள் காதலானது கைக்குடி வரக்கூடுங்க அதே போல ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய விருப்பத்தை பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட தெரிவிக்கலாம் டபுள் சைடா மாறுவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதே போல உங்களுடைய காதல் வாழ்க்கைய திருமண வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய சில யோசனைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஏற்படக்கூடுங்க இருந்தாலுமே இந்த ஒரு வாரத்தை தவிர்த்துட்டு அடுத்த வாரம் இல்லைனா வரப்போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களுடைய பெற்றோர்கள்ட சொல்லும்போது உங்களுக்கு சாதகமான சில நல்ல விஷயங்களானது அமையக்கூடும் இருந்தாலுமே உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருக்கும்போது இதை பத்தி பேசும்போது உங்களுக்கு எல்லாமே சாதகமாக ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடுங்க மேலும் உறவுகளுக்குள் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உற்சாகமானது அதிகரிக்கும் தேவையில்லாத மனஸ்தாபங்களானது கடந்த காலத்துல ஏற்பட்டு இருக்கலாங்க அதன் மூலமாக உறவினர்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை இல்லாமலும் இருந்து கொண்டு இருந்தீர்கள் இனி வரப்போகின்ற நாட்களானது அந்த நிலையானது பிரிந்து இருந்தவர்கள் கூட இனி வருகின்ற நாட்கள் ஒன்று சேர்வீர்கள் எந்த உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு மன சங்கடங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டு இருந்ததோ அவர்கள் மூலமாக மீண்டும் உங்களுக்கு உற்சாகமானது பிறக்க கொடுங்க சனி மூன்றாம் வீட்டில் இருக்காரு துணிச்சலுடன் முடிவெடுத்து தொழில நீங்க வெற்றியையும் காண்பீர்கள் வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரமாதமான சுமூகமாக நடக்கக்கூடும் ஏனென்றால் கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் விருச்சகராசி நேயர்களுக்கு வியாபாரத்துல ஓரளவுக்கு முன்னேற்றமானதே ஏற்படக்கூடுங்க ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய முதலீட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கேற்ற லாபத்தையும் நீங்கள் இரட்டிப்பு மடங்காக பெற்றுக்கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு நாட்களில் சந்திராஷ்டம தினங்கள் எதுவும் கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா இதன் மூலமாகவும் உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் கிடையாதுங்க எனவே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொன்னாலுமே எதை செய்வதாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக செயல்படுத்துங்க கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டால் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் வரப்போகின்ற பிரச்சனைகளையும் நீங்க தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவும் அமைய கொடுங்க இந்த வீடியோவை விருச்சகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த கருத்துக்கள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதே இந்த பலன்கள் அனைத்தும் இந்த ஏழு நாட்கள்ல எந்த அளவுக்கு நடந்திருந்துச்சு இதுக்கு நீங்க ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வாரத்துடைய எண்டில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணதன் மூலமாக தான் மற்றவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த கணிப்புகளானது அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்களும் தெளிவோடு புரிந்து கொள்வார்கள் ஏன்னா நம்முடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு இந்த ஒரு விஷயம் அதாவது ஜோதிடத்தின் மூலமாக கணித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபருக்கு இது போன்ற விஷயங்களில் நம்பிக்கை கூட இல்லாமல் இருக்கலாம் நீங்க இப்படி கமெண்ட்ல ஷேர் பண்றதன் மூலமாக அவங்களுக்கும் ஒரு புது நம்பிக்கையானது ஏற்படக் கொடுங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுமே ராசி மற்றும் விருச்சக லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு பொது பலன்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் இந்த பலன்கள் அப்படியே நடக்கக்கூடுங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு இருபது சதவீதம் மட்டுமே அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில பலன்கள் மட்டும் மாறுபடலாமே தவிர பொதுவாக பார்க்கும்போது மேக்சிமம் இந்த பலன்கள் அனைத்துமே இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடும் மேலும் நீங்க ஜோதிடத்தை எந்த அளவுக்கு நம்புவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க ஜோதிடத்தை எப்போதுல இருந்து நீங்க நம்பிக்கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் விருச்சகராசி நேயர்களுடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் போது குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியானது இருக்க கொடுங்க அதே போல சில சவால்களும் இருக்கும் ஆனால் அவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கோங்க அதே போல் காதலர்கள் அவர்களது வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா இப்போது சிறப்பாக இருக்கக்கூடும் தொழில் அதிபர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வருவது உங்களுடைய தொழிலுக்கு நன்றாக இருக்கக்கூடும் உடல் நலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது நண்பர்களுடன் நேரத்தை செலவிட அதிகமான வாய்ப்பானது இந்த ஏழு நாட்களில் கிடைக்கக்கூடும் எனவே எந்தெந்த விஷயங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெளிவாக புரிந்து வைத்து இருப்பீர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் அனைத்துமே நீங்கி குடும்பத்திலேயும் உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையிலேயோ ஒரு நல்ல முன்னேற்றமானது ஏற்படக்கூடுங்க மறக்காம சனிக்கிழமைகளில் இரண்டு எல் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யப்போகிறீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் சனீஸ்வர பகவானே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ